கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வேலூர் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக நடத்துகிற உங்களுடன் ஒரு நாள் விடுதலை உபவாச ஜபம். ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை வேலூர்ல சிஎஸ்ஐ சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தில் வைத்து காலை 9 முதல் 2 வரை நடக்க இருக்கிறது. இந்த ஆலயம் ஆப்போசிட் டு அண்ணா கலையரங்கம், சவுத் போலீஸ் ஸ்டேஷன் ரோட்ல இந்த ஆலயம் இருக்கிறது வேலூர்ல. சரியா, நீங்க குடும்பமாய் அதுல பங்கு வர உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நிஜம் தொலைக்காட்சி நிலையத்துல இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் நாங்கள் அந்த உபவாச ஜபத்துல கலந்து கொள்ள வருகிறோம். இதுவரைக்கும் உங்களெல்லாம் தொலைக்காட்சி வாய்ஸ் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களெல்லாம் நேரில் சந்திக்க எங்களுக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் எல்லா டீமாக வருகிறோம் அந்த வேலூர் மாவட்டத்திற்காக ஜெபிக்க, வருகிற பிள்ளையுடைய விடுதலைக்காக ஜெபிக்க. அந்த விடுதலை உபவாச ஜபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேலூரை சுற்றி உள்ள மாவட்டங்கள் காஞ்சிபுரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, இன்னும் அரக்கோணம், காஞ்சிபுரம், சென்னை, ஆரணி, திருவண்ணாமலை, செய்யாறு, வந்தாவாசி, இப்படி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் பங்கு பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சரியா, மிஸ் பண்ணிடாதங்க. உங்களை எல்லாம் நாங்கள் நேரில் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, விடுதலைக்காக காத்திருக்கிறீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதங்க. நிஜம் தொலைக்காட்சியை நேசிக்கிற பிள்ளைகள், இந்த நிஜம் தொலைக்காட்சி நேயர்களாக இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் குடும்பமாய் ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை வேலூரில் நடக்கிற அந்த விடுதலை உபவாச ஜபத்தில் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். உங்களை யாவரையும் அன்போடு கூட அழைப்பது ரெவரண்ட் ஜே டேவிட் ஞானப்பிரகாசம் ஐயா மற்றும் இந்த உபவாச ஜபத்தை கோஆர்டினேட் பண்ணுகிற அருமையான சகோதரி பிரேம்லா புன்ராஜ் அவர்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார்கள். மேலும் விவரங்களை நீங்கள் அறியணும்னா இப்பொழுது திரையில் காண்கிற இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு எப்படி வரணும், வழி எதுவும் கேட்கணும்னா அவங்ககிட்ட நீங்க கேட்டுக்கிடலாம். சரியா, பிரியமானவர்களே, மறந்துடாதங்க. ஆகஸ்ட் 24 உங்களுடன் ஒரு நாள் விடுதலை உபவாச ஜபம், அந்த சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.